ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அமிர்தா காஃபி டம்ளரை பாட்டி கிட்ட கொடுத்தோன்னே ஈஸ்வரி பாட்டி அதை தட்டி விட்டுறாங்க. அதனால் அந்த டீ டம்ளர் பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ் கீழே விழுந்து உடஞ்சி போயிடுது. உடஞ்சி போனது இல்லாமல் பாட்டி வந்து நல்லபடியாக திட்டி விட்டுறாங்க. இதை பார்த்த ஜெனி பதறி போய் அமிர்தா கிட்டே வந்து, சாரி அமிர்தா, என்னால் தானே எல்லாம் ஆச்சு, நான் சரி காஃபி கொண்டு போய் கொடுக்கறதுன்னா அவங்க ஒரு மனசு மாறிடுவாங்க, அவங்ககிட்ட திரும்ப பேச ஆரம்பிப்பாங்க தான் நான் நினச்சேன், ஆனால் இந்த அளவுக்கு நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி அவங்க சாரி கேட்குறாங்க. அதற்கு அமிர்தா பார்த்தீங்கன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க, நீங்கள் எதுக்கு என்கிட்ட சாரி கேட்குறீங்க, இதெல்லாம் ஒன்றும் மேட்டரே கிடையாது, எனக்கு ஆரம்பத்திலே வந்து எளிய லவ் பண்ணும்போதே தெரியும், எப்படி இருந்தாலும் பாட்டி வந்து நம்மளோட காதலுக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க, அதை நான் எதிர்பார்த்துட்டு தான் இருந்தேன். அதே மாதிரி அந்த வீட்லேயும் என்னோடய மாமனார் மாமியாரும் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாலும் சில நேரம் வந்து திட்டத்தான் செய்வாங்க, இதெல்லாம் எனக்கு பழகி போச்சு, அதனால் இதை பற்றி நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்கிறேன்னு சொல்லி அமிர்தாவும் சொல்லிடுறாங்க. அந்த டைம் பார்த்து வர எழில் பார்த்தீங்கன்னா, அமிர்தாகிட்டையும் மன்னிப்பு கேட்காது, பாட்டி இவ்வளோ திட்டுறாங்க, என்னால் எதுவும் பண்ண முடியலை, ஒரு நாள் பாட்டி கண்டிப்பாக மனசு மாறுவாங்க, ஏன்னா ஜெனியையும் எங்கள் அண்ணியும் இப்படி தான் அவங்க திட்டிக்கிட்டு இருந்தாங்க, ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மனசு மாறிட்டாங்க, இதே மாதிரி உனக்கு ஒரு நாள் வந்து அவங்க மனசு மாதிரி நல்லபடியாக நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி எழில் வந்து அமிர்தாகிட்ட சொல்கிறாரு. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஜெனி பார்த்தீங்கன்னா நிலா பாப்பாவை தூக்கிக்கிட்டு செலியனோட ரூமுக்கு வர்றாங்க. இதை பார்த்து செலியன் வந்து பதறி போகிறாரு, என்ன நீ பாட்டு வெயிட்டை தூக்கிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி, எது என்ன வெயிட்டு, நான் பாப்பா தான் தூக்கிட்டு வரேன்னு சொல்கிறாங்க, பாப்பா இருந்தாலும் அது வெயிட்டு தானே, என்ன இருந்தாலும் இது வந்து எழிலோட குழந்தை கிடையாதுல்ல, அவரோட ஒய்ஃபோட குழந்தை தானே அப்படின்னு சொல்லி செலியன் சொல்ல, இங்கே பாரு பெரியப்பா என்னெல்லாம் பேசுகிறான்னு சொல்லி ஜெனி கிண்டல் பண்ண ஒரு டயத்தில் வந்து டென்ஷன் ஆகிறாரு செலியன். செலியன் டென்ஷன் வந்ததில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அப்படியே அந்த ரூமை விட்டும் போயிருக்காரு. இந்த பக்கம் பாக்கியா பார்த்தீங்கன்னா, சமையல் கான்ட்ராக்ட் காண்டி எம்டியை பார்க்க வர்றாங்க. அவர் சொல்கிறாரு, வர்ற இன்னும் ஒரு வாரத்துக்கு வந்து சரியான கான்ட்ராக்ட் இருக்குது, உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பாக்கியா சொல்கிறாங்க, இல்லை என்னால் கண்டிப்பாக வந்து பண்ண முடியுங்கிறாங்க. இல்லை நீங்கள் நல்லா தான் பண்ணுவீங்க, நீங்கள் நல்லா சமைப்பீங்க, ஆனால் உங்கள்கிட்ட அவ்வளோ மேன் பவர் இல்லையே, ஏன்னா வசையாக வந்து தொடர்ச்சியாக வந்து கல்யாணங்கள் இருக்குது, ஸோ உங்களால் எப்படி அதை வந்து நிர்வகிக்க முடியும் அப்படின்னு எம்டி கேட்க, அதுக்கு பாக்கியா பார்த்தீங்கன்னா, இல்லை சார், நான் அங்கேயே தங்கி நைட்டு ஃபுல்லாக அங்கே தங்கி கூட எல்லாமே கரெக்டாக பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த எம்டி ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க, இவங்களால் அந்த அளவுக்கு பண்ணித்தர முடியாதுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் பாக்கியா பார்த்தீங்கன்னா, என்னால் கண்டிப்பாக முடியும் சார், நான் பண்ணித்தரேன்னு சொல்லி அந்த இடத்த அப்படி நகர்றாங்க. நகர்ந்து இவங்க வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சமையல் கண்டர் பற்றி தான் பாக்கியா பேசிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோ வேலைகள் இருக்குது, கரெக்டாக பண்ணி கொடுக்கணும், அதை தான் நோட்டை எழுதி வச்சிருக்கேன், இந்தந்த காய்கறிகள் வாங்கணும், இந்த டேட்டுக்கு எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாக்கியா சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாக்கியா வந்து அந்த எல்லா கல்யாணத்தையும் சிறப்பாக வந்து கான்ட்ராக்ட் வந்து பண்ணி கொடுத்து சம்பாதிச்சு கண்டிப்பாக அந்த 20 லட்சம் லோனை வந்து அடைச்சிருவாங்க, அப்படி தான் இந்த எபிசோடெலாம் கொண்டு போவாங்க. பார்ப்போம் இனிமேலாம் எப்படி போகுதுன்னு. மேலும் இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.